Mukesh Ambani என்ன வந்து Oberoi ஹோட்டல்ல ஸ்வீட்ல பாத்துட்டாங்க Mukesh Ambani and Anil Ambani. அதுக்காக நான் அவர்கிட்ட போய் உதவி கேட்பதில்லை. ரட்டன் டாட்டாவிடம் தனிப்பட்ட முறையில் எனக்கு நட்பு இருந்தது. வியாபார ரீதியாகவும் இருந்தது. ஆனால் வியாபாரத்துக்காக அவர்கிட்ட ஒரு காரியத்தை நான் கேட்டதில்லை. உனக்கு வந்து ஒரு காலம் வரும், கவலை வரும், தோல்வி வரும், வெற்றி வரும், எல்லாத்தையும் கலந்துக்கணும். எனக்கு தோல்வியே வரக்கூடாதுன்னு நினைக்க கூடாது. எல்லா நல்ல விஷயத்திலும் சில கெட்ட விஷயம் இருக்கும். எல்லா கெட்ட விஷயங்கள்லயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும். உங்களுக்கு இதுவரைக்கும் இன்டர்நெட்டில் வெளிவராத ஒரு உத்தியை கொடுக்கின்றேன். காலையிலே நீங்கள் எழுந்து 90 நிமிடங்கள் கழித்து, மேக்சிமம் 2 hours கழிச்சு, அடுத்து வர 2 மணி நேரம் நீங்கள் எப்படி வேலை செய்கிறீர்களோ அப்படித்தான் உங்கள் நாள் அமையும். நீங்க எல்லா வேலையுமே அந்த காலையில 6 மணிக்கு இருந்தா 8 to 10 பண்ணிடுங்க. அப்ப வந்து நீங்க பீக் பெர்ஃபார்மன்ஸ்ல இருப்பீங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு 2 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள ஒரு 20 நிமிஷம் தூங்குங்க, இல்லைன்னா காலை உயரமா வைத்து சாய்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு நாள் முழுக்க எனர்ஜி கிடைக்கும். என்ன, நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்களுக்கு இது வரைக்கும் வெளிவராத விஞ்ஞான உண்மைகளை சொல்றேன். இதுக்கு எல்லாமே நான் சொல்வதற்கு எல்லாமே ஆய்வுகள் உண்டு. அந்த ஆய்வுகளையும் நோட் ஷீட்டில் போட சொல்லுகிறேன். இல்லைன்னா என்னுடைய கம்பெனியில info@io.com எழுதி அதுக்கான சயின்டிபிக் எவிடன்ஸ் என்னன்னு கேளுங்க. இல்லைன்னா io.com போங்க, அங்க அந்த சயின்டிபிக் எவிடன்ஸ் கிடைக்கும். நான் செய்யாத தவறுகளினால் பேங்க்ரப்ட் ஆனேன். அதனால்தான் பேங்க்ரப்ட் பில்லியனர். மறுபடியும் பில்லியனர் ஆகவில்லை. அப்படி ஆக வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். பார்வையாளர்களிடம் உதவிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இதுல என்னுடைய கேள்வி என்னன்னா சார், பில்லியனரா இருந்தனால பேங்க்ரப்ட் ஆயிட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன். அதுல ரொம்ப ஒரு அவுட் ஆஃப் தி ஸ்கிரீன் ஆனா நீங்க பேங்க்ரப்ட் ஆயிட்டீங்க சில விஷயங்களுக்காக. திருப்பி எந்த விஷயம், இந்த விஷயம் தானே என்னை பேங்க்ரப்ட் ஆச்சு, திருப்பி நான் ஏன் இந்த ஜேர்னிக்குள்ள போகணுன்றது, எந்த விஷயம் உங்களை தூண்டி இப்ப திருப்பி உங்களை இது ஒரு விஷயமா உங்களை கொண்டு வருது? இந்த சினிமா கேங்ல பாருங்க, ஒரு சினிமா எடுத்து அது ஓடாது. என்ன, ஒரு சினிமா வெற்றி பெறுவதற்கு மூல காரணமே கதை தான். ஒரு முறை சோவிடம் சொன்னேன், சார் நாம் விஞ்ஞானபூர்வமாக சினிமாவை சந்தித்தால் வெற்றி பெறுவது கதைக்காகத்தானே என்றேன். அவர் அது உண்மை என்றார். அப்படி என்றால் நாம் ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கண்டுபிடித்து கதையினை இந்த பக்கம் போட்டால் இந்த பக்கம் இந்த கதை வெற்றி அடையும் என்று சொல்ல முடியாதா என்றாய்? அப்படி கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடித்து விட்டால் நீ இந்தியாவில் இருக்கிற எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியும் நீ கண்ட்ரோல் பண்ணிடுவேன். ஆனால் இப்போ டோட்டல் இண்டஸ்ட்ரியே 4000-5000 கோடி இருந்ததுப்பா மொத்தமே. அதனால் எனக்கு அது மேலே ஆசை போல. நீங்கள் சொன்ன கேள்விக்கு வருவோம். நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் 2G ஃபெயில் ஆகி கேஸ்கேட் ஆயிடுச்சு. ஒன்று வந்து ஒன்றுத்தை இடிச்சது, ஒன்று இடிச்சது, அதனால் என் செல்வத்தை இழந்தேன். அதுக்காக அதே முறை மறுபடியும் தவறு வரும் என்று நான் நினைக்கவில்லை. சரி, என்னுடைய கஸ்டமரால் நான் பணத்தை இழந்துவிட்டால் நான் மறுபடியும் அந்த வியாபாரத்துக்கு போக மாட்டேன், கை சுட்டு விட்டது என்று. ஆனால் நான் மக்களால் பணத்தை இழக்கவில்லை, மக்கள் எனக்கு உதவி செய்தார்கள், அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆ, கவர்மெண்ட் ப்ராப்ளம். நீங்கள் இமேஜின் பண்ணி கூட, ஒரு முதல் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு மோட்டர் பைக்கில், அதுக்காக மோட்டர் பைக்கே விட்டுருவீங்களா? இல்லை, இன்னைக்கு நிலம அப்படி தான் சார் இருக்குது. சின்ன ஃபெயிலியரை கூட டக்குன்னு நான் வேற லைன் எடுக்கிறேன்ற மாதிரி இந்த மனநிலை தான் நிறைய யூத் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்த டக்குன்னு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கீங்க. அவர்களுடைய மனநிலை சரியில்லை.